அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். விதை உற்பத்தி தொழில்நுட்பம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதனுடைய நாலாவது பகுதியை நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் இனக்கலப்பு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். இனக்கலப்பு தொழில்நுட்பம், ஹைபிரிடைசேஷன் டெக்னிக். இனக்கலப்புனா என்னன்னு போன வகுப்பில் படிச்சுட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இரு வேறு மரபியல் பண்புகளை உடைய தாவரங்களை நாம் என்ன செய்கிறோம், கலப்பு செஞ்சால் அதுக்கு பேர் தான் இனக்கலப்பு. இந்த இனக்கலப்பு செய்கிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முன்னறிதல் ஒரு மூணு விஷயம் இருக்குது. முதல்ல அந்த குறிப்பிட்ட தாவரங்கள் எப்போ பூக்கும் அப்படிங்கிற சரியான நேரத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த குறிப்பிட்ட தாவரங்களில் உள்ள மகரந்தமும் சூழ்முடியும் மகரந்த சேர்க்கைக்கு தயாராக எப்போ இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்தது அந்த குறிப்பிட்ட தாவரங்களின் மகரந்தம் அதனுடைய வீரியம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மூணு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம செய்ய போகிற இனக்கலப்பு வெற்றிகரமாக நடக்கும். இப்போ இனக்கலப்பு எப்படி செய்யணும், அதில் ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல இரண்டு வேறுபட்ட ஆனால் விரும்பத்தகுந்த குணங்களை உடைய பெற்றோர்களை தேர்வு செஞ்சுக்கிடணும். ஏன்னு ஒன்று, பீனு ஒன்று. ஏல வந்து நம்மளுக்கு விரும்பத்தகுந்த குணம் நல்ல மகசூல், பீல வந்து நம்மளுக்கு விரும்பத்தகுந்த குணம் வந்து அதனுடைய பூச்சி நோயை எதிர்க்கும் தன்மை. இந்த ரெண்டையும் நாம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிடுவோம். முதல்ல இந்த குறிப்பிட்ட பெற்றோர்களை செலக்ட் பண்ணிக்கிடணும். அதுக்கடுத்தது அந்த விரும்பத்தகுந்த பண்புகளில் ஒரு ஹோமோசைகஸ் தன்மையை கொண்டு வரோம், ஒத்த கருநிலையை. ஏன்னா அப்படி இருந்தால் தான் கருவுறுதல் நடக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டில் பெண் ஆண்னு ரெண்டாக வச்சுக்கணும். பெற்றோர்களில் பெண் பெற்றோர், ஆண் பெற்றோர். இந்த பெண் பெற்றோரில் உள்ள ஆண் தன்மையை நீக்கிடணும். அதாவது அதனுடைய மகரந்தத்தால் இருக்குது பாருங்கள், அது முதிர்ச்சி அடைந்து மகரந்தத்துள் கொட்டுறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும், அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா தன் மகரந்த சேர்க்கை நடந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மகரந்தத்துளை நீக்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி அடையாளம் சொல்கிறதுக்காக ஒரு பைய கொண்டு மூடுறது, அப்புறம் அதில் அடையாளட்டை போடுறது, கட்டுறது, இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யணும், செடிகளில் செய்யணும். அதுக்கடுத்தது அந்த பைய சவுப்பு பையை வச்சு மூடியிருப்போம். மகரந்தத்தாலை நீக்கிட்டு சவுப்பு பையை வச்சு அந்த பெண் போல மூடியிருப்போம், சூலகத்தை மூடியிருப்போம். அதை எடுத்து சவுப்பு பையை எடுத்துகிட்டு அதில் ஆண் செடியிலேருந்து மகரந்தத்தை கொண்டு வந்து அந்த சூலக முடியில் படும்படியாக வைக்கணும். இப்போ கருவுறுதல் நடக்கும். இப்போ வெள்ளை பாக்கெட்டை போட்டு மூடிடணும். இதுக்கப்புறம் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் காலத்தில் கருவுறுதல் நடந்து அதுலேருந்து விதை வரும். இதுதான் என்னது, இந்த விதைகளை அப்புறம் சேகரிக்கணும். இதுதான் நம்மளுக்கு எதிர்பார்க்குற அந்த கலப்பினம் F1 ஃபிலியல் 1. இப்போ இந்த படங்களை பாருங்கள். இந்த விதை உற்பத்தி செய்தலில் உள்ள பல்வேறுபட்ட நிலைகள், முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் அந்த பெண்ணாக இருக்கிற அந்த செடியில் இடது பக்கம் பாருங்கள், ஒரு பருத்தி, அதில் பெண்ணாக நம்ம எதை வச்சுருக்கோமோ அதில் அதுலேருந்து விதை எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம ஹைப்ரிட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த இதில் வந்து பெண்ணில் ஆண் தன்மை நீக்கிறோம். எப்படி, அடுத்த நாள் வளரக்கூடிய அந்த மொட்டு மாதிரி இருக்கு பாருங்கள், அதை எடுத்துக்கணும். அதில் இருக்கிற அந்த அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் எல்லாத்தையும் நீக்கிடணும். அதுக்கடுத்த படத்தை பாருங்கள், அதில் அந்த சூலகத்தண்டில் என்ன இருக்கும், மகரந்தாள் இருக்கும்ல, அதையும் சூலகத்தண்டுக்கு பாதிப்பு இல்லாமல் சூலக முடிக்கு பாதிப்பு இல்லாமல் நீக்கிடணும். இவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ அதில் வந்து ஆண் தன்மை இல்லை, தன்மர சேர்க்கை நடக்காது, மேலே சவுப்பை போட்டு மூடிடணும். நம்ம இந்த மாதிரி செஞ்சாச்சு அப்படின்னு அடையாளத்துக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வலது பக்கம் உள்ள படத்தை பாருங்கள், இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண் செடியிலேருந்து, அதாவது அது மகரந்தத்திலேருந்து ஆணாக பராமரிக்கணும்ல, அந்த செடியிலேருந்து அந்த மகரந்தத்தூளை எடுத்துகிட்டு வரோம். அதை எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே சிவப்பை போட்டிருந்தோம், சிவப்பை வெளியே எடுத்துட்டு அந்த சூலக முடியில் அதை தட்டுறோம். தட்டிட்டு இப்போ வெள்ளைப்பை போட்டு மூடிடுறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே மகரந்த சேர்க்கை செஞ்சாச்சுன்னு அர்த்தம். சிவப்பைங்கிறது என்ன, பெண் செடியில் ஆண் தன்மை நீக்கியாச்சு அப்படிங்கிறதுக்கு சிவப்பு போய், இங்கே மகரந்த சேர்க்கை செஞ்சாச்சு. இப்போ அந்த வெள்ளைப்பையை கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கருவுதல் நடந்து காய் உருவாகி அந்த காய் பெருசாகிட்டே வரும். அதுலேருந்து கிடைக்கிற விதைகள் தான் நம்ம எதிர்பார்க்குற F1 ரகம். இப்போ இதில் என்னென்ன வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். நிறைய வகை இருந்தாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கிடுவோம். முதல்ல மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குது பயிர்களில் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டு. ஒன்று, தன் மகரந்த சேர்க்கை நடக்கிற பயிர்களில் ஏற்படுத்துகின்ற இனக்கலப்பு, செல்ஃப் பாலினேட் கிராப்ஸில் ஹைபிரிடைசேஷன். இன்னொன்று, ஹைபிரிடைசேஷனின் கிராஸ் பாலினேட்டு, அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிற பயிர்களில் செய்கிற இனக்கலப்பு. இது மகரந்த சேர்க்கை அடிப்படையில். அதுக்கப்புறம் சிற்றினக்கலப்பு பேரினக்கலப்புன்னு ரெண்டு. அப்படின்னா என்ன, இதை இப்போ அடுத்து பார்க்குற பாருங்க. முதல்ல தன்மகரம் சேர்க்கை பயிர்கள் என கலப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் மூணு வகை இருக்குது. தலைமுறை தேர்வு முறை, திரள் கலப்பு முறை, பின் தலைமுறை கலப்புன்னு மூணு வகை இருக்குது. இதே மாதிரி அயல் மரம் சேர்க்கை பயிர்கள்லையும் இனக்கலப்பு செய்கிறோம்னு பார்த்தோம். அதில் அஞ்சு வகை இருக்குது. ஒரு வழி இனக்கலப்பு, ஏ பி ரெண்டையும் கிராஸ் பண்ணி கிடைக்கிற ஏபிங்கிறது ஒரு வழி இனக்கலப்பு. இருவழி இனக்கலப்பு, ஏயும் பியும் சேர்த்து ஏபின்னு ஒன்று,
சிஎன் டிஎன் சேர்த்து சிடின்னு ஒன்று. இப்போ இந்த ஏபி சிடி ரெண்டையும் சேர்க்குறோம், இது இருவழி இனக்கலப்பு. அடுத்தது மூவழி இனக்கலப்பு, ஏபி ரெண்டையும் சேர்த்து ஏபின்னு ஒன்று உருவாக்கிடுதான். அதை சி கூட போய் சேர்க்குறோம், ஏபி அப்படிங்கிற ரகத்தை என்ன செய்கிறோம், சி கூட போய் சேர்க்குறோம், அதுதான் என்னது மூவழி இனக்கலப்பு. இது போக உள்வகை கலப்பு, கூட்டின கலப்புன்னு நிறைய வகைகள் இருக்குது. அப்புறம் சிற்றினக்கலப்பு பேரினக்கலப்புன்னு சொன்னோம். அப்படின்னா என்ன, உங்களுக்கே தெரியும் தாவரங்களுக்கு வந்து அறிவியல் பெயரில் பேரினம் சிற்றினம்னு இருக்கும். உதாரணமாக இப்போது கரும்புக்கு வந்து தாவரவியல் பெயர் வந்து சக்காரும் அபிசினாரும். இதில் சக்காரும் அப்படிங்கிறது வந்து பேரினம், அபிசினாருங்கிறது சிற்றினம். இப்போது இந்த பேரினத்தில் நிறைய சிற்றினங்கள் இருக்கும், ஒரே பேரினத்தில் நிறைய சிற்றினங்கள் இருக்கும். இப்படி ஒரே பேரினத்தில் இருக்கிற நிறைய சிற்றினங்களுக்கு இடையே ஏற்படுத்துகின்ற கலப்பு தான் சிற்றின கலப்பு. உதாரணத்துக்கு கரும்பு எடுத்துக்கோங்க, சக்காரும் அவிசினாரும் சக்காரும் பார்பரி, இந்த ரெண்டுலையும் பேரினம் மாறலை சக்காரம், ஆனால் சிற்றினம் முதல் இதில் அவிசினாரும் ரெண்டாவது இதில் பார்பரி, ரெண்டும் மாறிடுது. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி உருவாக்குற மாதிரி இது சிற்றின கலப்பு. இதை மாதிரிய பருத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா காசிப்பியம் ஆர்போரியம், காசிப்பியம் ஹிர்சூட்டம்னு ரெண்டு. இதில் காசிப்பியம் பேரினம் அது மாறலை, ஆர்போரியம் ஹிர்சூட்டம் இந்த ரெண்டும் சிற்றினங்கள் இது மாறி இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில ஏற்படுகின்ற கலப்பு தான் சிற்றின கலப்பு. இதை மாதிரியே பேரினங்கள் அதில் கலப்பு செஞ்சோம்னா அது பேரின கலப்பு. உதாரணமாக டிட்டிக்கம் ஈஸ்டிமம் கோதுமை, செகேல் சீரியல் இது ரை. இதில் பேரினமே மாறி இருப்பாருங்க, அங்கே டிட்டிக்கம் அப்படிங்கிறது பேரினம், இங்கே செகேல் அப்படிங்கிறது பேரினம். இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி டிட்டிக்கேல்னு ஒரு கலப்பினத்தை உருவாக்குறோம், இது பேரின கலப்பு. இப்போ சில உதாரணங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிதலுக்காக விலங்குகளை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். சிற்றின கலப்பை நம்ம வந்து கரும்புலையும் பருத்திலையும் சிற்றின கலப்பு செய்கிறோம்னு பார்த்தோம், அதை இன்னும் புரிதல் விளங்குறதுக்காக விலங்குகள் மூலமாக காமிச்சிருக்கேன். உதாரணமாக கோவை இருக்கிறதே உங்களுக்கு தெரியும், இது எப்படி கொண்டு வராங்க, குதிரை வலப்பக்கம் படங்க இடப்பக்கம் உள்ள படத்தை பாருங்கள், குதிரை கழுது ரெண்டும் ஒரே பேரினத்தில் உள்ள இரண்டு பேர் சிற்றின உயிரிகள். இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம், எப்படி, குதிரைய பெண்ணாகவும் அதாவது பெண் பெற்றோராகவும் கழுதைய ஆண் பெற்றோராகவும் வச்சு இந்த ரெண்டையும் சேர்க்கும் பொழுது கிடைக்கிறது தான் கோவையர் கழுதை மியூல். இது ஒரு இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன், சிற்றின கலப்புக்கு மிகச்சிறந்த உதாரணம். உங்களுக்கு புரிதலுக்காக விலங்குகளை வச்சு இதை சொல்லியிருக்கேன். இந்த மியூல் பார்த்தீங்கன்னா அதனுடைய பெற்றோர்களை விட வலிமை வாய்ந்தது, ஏன் புச்சலித்தனமானதும் கூட. அடுத்தது பாருங்கள் பேரின கலப்பு, இதுக்கு என்ன சொன்னேன், டிட்டிக்கேல் அப்படின்னு சொன்னேன். எப்படி படத்தை பாருங்கள், கோதுமை வீட் இந்த பக்கம் என்னது ரை, இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறோம், கிடைக்கிறது என்னது டிட்டிக்கேல். டிட்டிக்கம் ஈஸ்டியம் செக்கேல் சீரியல் ரெண்டையும் சேர்த்து டிட்டிக்கேல், இது பேரின கலப்புக்கு உதாரணம். இது போக இந்த இனக்கலப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா, உட்கலப்பு வீழ்ச்சின்னு ஒன்று, கலப்பின வீரியம்னு ஒன்று. அது என்ன, உட்கலப்பு வீழ்ச்சி அல்லது இன்ப்ரீடிங் டெப்ரெஷன். அதாவது அயல் மரம் சேர்க்கை நடைபெறுகின்ற பயிர்கள் சிற்றினங்கள், அப்புறம் வேறுபட்ட கருநிலை ஹெட்ரோசைக்கஸ் உள்ள பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் சிற்றினங்கள், இவைகளுக்கு இடையில் நம்ம உட்கலப்பு செஞ்சோம்னா அதனுடைய வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வரும், கருவுறும் தன்மையும் சரியாக கருவுறாது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த எதிர்மறை பாதிப்புக்கு பெயர் தான் உட்கலப்பு வீழ்ச்சி. கலப்பின வீரியம்னா என்ன, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், இரண்டு வேறு மரபுக்கூறுகளுக்கு இடையே ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம கலப்பு செஞ்சோம்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் வீரியம் என்ன செய்யும், கூடிக்கிட்டே போகும். எஃப்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் பெற்றோரை விட, இதுதான் நம்ம கலப்பின வீரியம்னு சொல்லுதோம். இதில் இந்த மாதிரி கலப்பின வீரியம் உள்ள பயிர்கள் தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், மக்காச்சோளம் சோளம் கம்பு நெல் வெள்ளரி மா கொய்யான்னு நிறைய பயிர்கள் இப்போ நம்ம ஒட்டு மரங்கள் ஒட்டு பயிர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது எல்லாமே கலப்பின வீரியம் உள்ள ஹைபிரிட் விகர் உள்ள பயிர்கள் தான். இது போக சடுதி மாற்றிகள்னு ஒரு விஷயம் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். அது என்ன சடுதி மாற்றிகள், அதில் வகைகள் என்ன. சடுதி மாற்றிகள்னால் தாவரங்களில் சடுதி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், சடுதி மாற்றம்னா திடீர் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், அதுக்கு தான் சடுதி மாற்றிகள்னு சொல்கிறோம், மியூட்டஜென்ஸ். அது இயற்பியல் பொருளாகவும் இருக்கலாம், வேதிப்பொருளாகவும் இருக்கலாம். என்னெல்லாம் இயற்பியல் காரணிகள் இருக்குது, எக்ஸ் கதிர், காமா கதிர், புற ஊதா கதிர், ஆல்ஃபா பீட்டா துகள்கள், வேகமான அதே சமயம் வெப்பமான நியூட்ரான்கள், இது எல்லாமே தாவரங்களில் என்ன செய்யுது, சடுதி மாற்றத்தை தூண்டுது. இவை சடுதி மாற்றத்தை தூண்டக்கூடிய இயற்பியல் காரணிகள். இதை மாதிரியே இத்தைல் மீத்தைல் சல்ஃபோனேட், மீத்தைல் மீத்தேன் சல்ஃபோனேட், அப்புறம் மாலிக் ஹைட்ரசைட், இது எல்லாமே ரசாயன பொருட்கள். இவைகளும் திடீர் மாற்றத்தை என்ன செய்கின்றன, சடுதி மாற்றத்தை தூண்டுகின்றன. இவை ரசாயன சடுதி மாற்றிகள். இப்போது தேர்வு செய்தல்னு அடுத்த கட்டம், பயிர் இனப்பெருக்கத்தில் முதல்ல வந்து வேறுபட்ட பாரம்பரியத்தை உருவாக்குதுன்னு பார்த்தோம், பாரம்பரிய குணங்களை மாறுபட்ட பாரம்பரிய குணங்களை எப்படி உருவாக்குதுன்னு பார்த்தோம். அடுத்த கட்டம் அதுலேருந்து தேர்வு செய்கிறது, இது ஒரு பழமையான பயிர் மேம்பாட்டு முறை தான். இரண்டு வகையான தேர்வு அடிப்படையில் இருக்குது, ஒன்று இயற்கையாக இயற்கையே தேர்வு செய்யுது, காலங்காலமாக பார்த்திங்கன்னா
பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாறுபாடு வரும். இது இயற்கையே தேர்வு செய்யுது, மற்றதெல்லாம் காணாமல் போயிடும், அது மட்டும்தான் இருக்கும். இது இயற்கை தேர்வு, பரிணாம வளர்ச்சியில் இயற்கையாக நடக்கிற தேர்வு. நம்ம பார்க்குற உள்ளூர் ரகம் எல்லாமே இப்படி இயற்கையே தேர்வு செஞ்சது தான், நேச்சுரல் செலெக்ஷன். இன்னொன்று, மனிதனாக தேர்வு செய்கிறது. அவன் பார்க்குற பல்வேறுபட்ட சிற்றினங்கள்லேருந்து எது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ, வேறுபட்ட குணங்களை பயனுள்ள குணங்களை காமிக்குதோ, அதுலேருந்து அவன் தேர்வு செய்வான். பாருங்கள், அது தேர்வு செஞ்சு அதை வளர்க்க ஆரம்பிப்பான். அது மேன்மேடு செலெக்ஷன் அல்லது செயற்கையான தேர்வு. இது போக கூட்டு தேர்வு, நல் விதை தேர்வு, படியாக்க தேர்வுன்னு நிறைய வகைகள் இருக்குது. இப்போது பயிர் இனப்பெருக்க செயல்முறை பார்த்தோம், அதில் நாலு முக்கியமான ஸ்டெப்ஸ்னு கடந்த வகுப்பில் பார்த்தோம். முதல் ஸ்டெப் என்ன, வெவ்வேறு முறைகள் மூலமாக மரபியல் மாறுபாட்டை உருவாக்குறது, அதாவது பேணுதல் டொமஸ்டிகேஷன். இதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டு முறை, திசு வளர்ப்பு, மரபு பொறியியல், உயிரி தொழில்நுட்பம் வரைக்கும் ஒரு எட்டு முறைகள் மூலமாக என்ன செய்கிறோம், முதல்ல தாவரங்களில் மரபியல் மாறுபாட்டை வேணுங்கிற விரும்பத்தகுந்த ஒரு மாறுபாட்டை உருவாக்குறோம். அப்படி உருவாக்கிட்டு அதிலிருந்து நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறத இயற்கையாகவோ செயற்கையாகவோ தேர்வு செய்கிறோம். இது ரெண்டாவது படி. இந்த ரெண்டையும் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்படி தேர்வு செஞ்சதுலேருந்து நம்மளுக்கு எது உண்மையிலே தேவை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், மதிப்பீடு செய்கிறோம். அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல போட்டு பார்க்கணும். இப்போ மூணு இதை தேர்வு பண்ணியிருக்கோம்னா மூணையும் நம்ம வச்சுக்கிட முடியாது, விவசாயிகளுக்கு கொடுக்க முடியாது. இதில் எது ஒன்று வேணும் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வர்றது, அதை மதிப்பீடு செய்கிறது, வெவ்வேறு இடத்துல அதை விதைய போட்டு போட்டு வளர்த்து பார்க்குறது, குணம் மாறுதா என்னன்னு பார்க்குறது, கரெக்டாக இருக்குது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், ரக வெளியீட்டு கழகம் மூலமாக ஒரு ரகமாக வெளியிடுறோம். வெளியிட்டதுக்கப்புறம் அந்த விவசாயிகளுக்கு சாகுபடிக்காக தேவையான அளவு தயார் செய்தும் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இதுதான் பயிர் இனப்பெருக்க செயல்முறையினுடைய நாலு அந்த படிகள். இப்போது இந்த வகுப்பில் பயிர் இனப்பெருக்க முறைகள் அதனுடைய வேறுபட்ட கூறுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த வகுப்பில் விதைகளின் வகைகள், இது போன்ற சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிடுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா. பை.